இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா, கோடிகளில் புரளுவது எப்படி. கோடிகள்னா பணம் தான் நாங்க மீன் பண்றது. கோடி கோடியா ஒரு மனிதன் நிறைய பேர் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ காமனான மனிதர்கள் கோடிகள் உண்மையாவே பணம் சம்பாதிக்க முடியும் நினைக்கிறீங்களா? 100% சம்பாதிக்க முடியும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் ஒரு மனிதன் கோடிகளில் சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கான்னா அவனால் கோடி கிடையாது, 100 ரூபா கூட சம்பாதிக்க முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் வரும். அப்போ கோடிகள் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு தொழில் நேர்த்தி வரும், ஒரு அனுபவம் வரும், ஒரு ப்ராக்டிஸ் வரும், அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வரும், அந்த தெளிவில் மெச்சூரிட்டி வரும், மெச்சூரிட்டிக்கு அப்புறம் நுட்பம் தெரியணும். எந்த ஒரு தொழிலுக்குமே நுட்பம்ன்றது ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அந்த நுட்பத்தெல்லாம் தாண்டினா பிஸ்னஸ் அமையும். பிஸ்னஸ் அமையும் போது வருமானம் வரும். வருமானத்தை எப்படி ப்ராஃபிட் பண்றதுன்னு தெரியும் போது அது லட்சங்களா மாறும், லட்சங்கள் கோடியா மாறும். உடனே என்னடா இவ்வளோ பெருசா சொல்றானேன்னு நினைக்காதீங்க. மேட்ரு சிம்பிள் தான். எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ரொம்ப ப்ராப்பரா செயல்படுத்த தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா, கோடிகள் இல்லை எதை வேணாலும் இந்த உலகத்தை நீங்க அச்சீவ் பண்ணலாம். அது மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ஃபார்முலா இருக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் தனியா ஒண்ணு பேசுவாங்க. எதை நீங்க அதிகமா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதையே கவர்ந்து இழுப்பீங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டாபிக் இருக்கு, அது நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி காமனான விஷயம், மனிதர்கள் எங்கெல்லாம் தப்பு பண்றாங்க பணம் சம்பாதிக்கிறதுல. ஃபீல்டு தப்பா போறதுக்குள்ள நான் போல, நானு ஜென்ரலாவே எங்கெல்லாம் ஒரு மனிதன் தன்னை சரிப்படுத்திக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில அந்த கோடிகள் என்பது ஈஸியாக அடைய முடியும் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட், ஒரு மனிதனுக்கு தனக்கு என்ன நல்லா வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்வதர்மா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. ஸ்வதர்மானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கரை கூட்டிட்டு போய் நீங்க வந்து தனுஷ் மாதிரி நடிக்க சொன்னீங்கன்னா அவர் நடிக்க மாட்டார். அவர் என்னதான் 1-2 படம் நடிச்சாலும் பிரசித்தி பெற்ற படங்களெல்லாம் இருக்காது. தனுஷை கூட்டிட்டு போய், சார் தனுஷ் சார் நீங்க போய் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கிரிக்கெட் விளையாட 2-3 மேட்ச் விளையாடுவார். பிரசித்தி பெற்ற ஒரு கிரிக்கெட்டரெல்லாம் அவரால் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தனுஷ் அவர் பிறந்ததான், அவர் நடிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்காரு, அதுதான் அவர் ஸ்வதர்மா. சச்சின் டெண்டுல்கர் ஐயா வந்து அவர் எதுக்கு பிறந்திருக்கிறாருன்னா, அவர் கிரிக்கெட் ஆடுறதுக்கு தான் பிறந்திருக்கிறார், அதுதான் அவர் ஸ்வதர்மா. இவர் இதை ஆடினாதான் மிகப்பு சிறந்த ஒரு மனிதராக வருவார். தனுஷ் அந்த மாதிரி அவர் மிக சிறந்த மனிதராக வருவார். இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஸ்வதர்மான்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது ஸ்வதர்மானா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சர்க்கரையால் இனிப்பு சுவையை மட்டுமே தர முடியும், அதனால துவர்ப்பு சுவையோ இல்லை புளிப்பு சுவையோ தர முடியாது. இதே மாதிரியே ஒரு பாக்குனால துவர்ப்பு சுவையை மட்டும்தான் கொடுக்க முடியும், அதனுடைய அதனால வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையோ மற்ற சுவையோ அதனால தர முடியாது. பாக்கு துவர்ப்புல தான் ஜெயிக்கும், இனிப்புல வந்து பார்த்து சர்க்கரை இனிப்புல தான் ஜெயிக்கும். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒன்று இருக்கு, அதை நீங்க கண்டுபிடித்துதான் ஆக வேண்டும். அதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்காம எந்த ஃபீல்டில் நீங்க போனீங்கனாலும் உங்களால மேபி நீங்க பணம் சம்பாதிப்பீங்களே தவிர கோடி கோடிகளாக சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் வந்து கேட்டீங்க அப்படின்னா, அதான் சொல்றேன் பாருங்க. இப்போ எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு வைங்க, நான் இப்போ நல்லா பாட்டு பாடுறேன், நல்லா எழுதுறேன், நல்லா பேசுறேன், நல்லா படம் எடுக்கிறேன், இல்லை வந்து நல்லா வந்து மோட்டிவேஷனலாக திங்க் பண்றேன், இல்லை 10 பேரை வந்து கவுன்சிலிங் பண்றேன் அப்படின்னா எனக்கு 20 டேலண்ட் 30 டேலண்ட் கூட இருக்கலாம். ஆனா நான் எந்த டேலண்ட் வந்து ரொம்ப எனக்கு ஈஸியா வருதோ அதான் சுதர்மா. அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி உங்களோட சுதர்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நீங்க எஃபர்ட்லெஸ்ஸா செய்யறீங்களோ, ஒரு மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸா பண்ணுவீங்க. ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நல்ல டிராயிங் வருதுன்னு வைங்க, ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துல வரைஞ்சு முடிச்சுவீங்க, பாக்குறவங்களாம் மிரண்டுருவான், டேய் 10 நிமிஷத்துல வரைஞ்சு என்ன இந்த டிராயிங் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு புகழ்ந்து பேசுவான். ஆனா உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கு, என்ன இதுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு புகழ்றானுங்க. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸா வருதோ அந்த விஷயத்த அந்த சமூகம் புகழ்ந்து பேசுதோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிரமிச்சு பேசுறாங்களோ, பல டேலண்ட்ல அந்த டேலண்ட்டை மட்டும் ரொம்ப குறிப்பா நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அதுதான் உங்க சுதர்மா. அந்த ஃபீல்டு நீங்க பிடிச்சிங்கன்னா மட்டும்தான் பல கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்ற எல்லா விஷயமும் உங்களோட வயிற்றுக்கொசியை போகும், உங்க குடும்ப செலவுகளை பார்த்துக்கும். இப்போ ஒருத்தனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும், இல்லை நடிகை ஆகணும்னு ஆசை இருக்கும், இல்லை ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களோட குடும்ப சூழ்நிலை. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்கள் சுதர்மாவை கண்டுபிடிங்க, அதுக்கடுத்து அதில் நீங்கள் போடக்கூடிய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து உங்களை கடின உழைப்பு போடவே சொல்ல, கடின உழைப்பு என்பது தேவைதான், ஆனா கடின உழைப்பு என்பது 10% தான், மீது 90% நீங்க ஸ்மார்ட் ஒர்க் மட்டும்தான் வேலை செய்யும். புத்திசாலித்தனமான திங்கிங், புத்திசாலி. நானும் 3 வேளை குடிக்கிறேன், நானும் 3 வேளை சாமியை கும்பிடுறேன், நானும் 3 வேளை பஜனை பண்றேன், எனக்கு மட்டும் அந்த கடவுள் காட்சி கொடுக்கலையேப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம் தான். அப்ப என்ன அப்படின்னா, நம்மளுடைய வி ஷுட் எக்யூப் அவர் செல்ஸ், நம்ம நம்மளுடைய விஷயங்களை நம்ம எக்யூப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு உங்களோட சுதர்மாவை கண்டுபிடிங்க. முதல்ல சுதர்மாவை கண்டுபிடிச்சோடனே அதுக்கு சம்மந்தமாக என்ன ஃபீல்டு இருக்குன்னு பாருங்க.
அந்த ஃபீல்டு பார்த்த உடனே அதில் யார் யார் காம்படிட்டர்ஸ் இருக்காங்கன்னு சர்ச் பண்ணுங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பாருங்கள், முடிஞ்சால் அவங்கள மீட் பண்ணுங்கள், மீட் பண்ணி அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அனுபவிச்சாங்க, எந்தெந்த இடத்துலலாம் பல கோடி ரூபா இழந்து ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஒரு சில பேர்லாம் 100 கோடி ரூபா எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, 100 கோடி 200 கோடி இழந்து ஒரு சின்ன அனுபவம், இனிமேல் இந்த கம்பெனி அனுப்பக்கூடாது, இந்த நாட்டுக்கு அனுப்பக்கூடாது, இந்த டைமில் அனுப்பக்கூடாது இந்த மெட்டீரியல் இல்லைன்னா லாஸ் ஆகிடும்னு 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி லாஸ் ஆகி நடுத்தருவுக்கு வந்து அந்த அனுபவத்தை கற்றுக்கிட்டாங்க. நம்மலாம் அந்த அளவுக்குலாம் போகணுன்றதே கிடையாது. அவங்கெல்லாம் மற்ற யார் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் உட்காந்து பேசுனீங்கனாவே உங்களுக்கு அந்த ஃபீல்டில் எப்படி நீங்கள் மெச்சூராக அந்த லாஸ் எல்லாம் இல்லாமல் மேலே வரதுன்றது உண்டான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதை திங்க் பண்ணுங்க. தொழில் சூஸ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸ் அதை காம்படிட்டர்ஸாக பார்க்காதீங்க. ஒரு நல்ல ஒரு ஒரு அவங்க உங்களை எகெயின்ஸ்டாகவே பார்த்தாலும் நீங்கள் அன்பான மனநிலையில் நீங்கள் அணுகிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 100% அவங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஒரு குழந்தை மாதிரி தான், ஒரு குழந்தை வந்து என்னதான் நம்மளை அடித்தாலும் மிதித்தாலும் ஒரு கள்ளங்கப்படமற்ற தன்மையில் அந்த குழந்தை இருக்கிறதுனால அந்த குழந்தை மேலே நமக்கு கோபம் வரதில்லைல்ல, ஒரு ஒரு டென்ஷன் வரதில்ல, குழந்தைன்னு நினச்சிடலாம். அந்த மாதிரி நம்ம அவங்களை குழந்தைன்னு நினைக்க வேண்டாம் நம்மளை அவங்க. ஆனா இவன் ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டரா இருக்கானே நினைச்சாவே போதும், அவங்களோட எல்லா தொழில் ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. தொழில் நுட்பத்தை கத்துக்கங்க. அந்த நுட்பத்தை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிங்க. அதே ஃபீல்டுல நான் முதல்ல வந்து ஃப்ரீயா சில விஷயங்கள் பண்ணுங்க, ஃப்ரீயா அப்ரோச் பண்ணுங்க, அது ஓரளவுக்கு நல்லா ரீச் ஆகுதுன்னு பார்த்து நல்ல டாக்ஸ் வருது அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க பிசினஸா கன்வெர்ட் பண்ணலாம். இந்த வகையில போகும்போது நீங்க கோடிகளை மைண்ட்ல வச்சு போகக்கூடாது. நீங்க மெயினா கான்சென்ட்ரேஷன் பண்றது உங்க தொழில ஒன்னே ஒண்ணுதான், நீங்க கோடியை சம்பாதிக்கணும். கோடியை மறந்துங்க, கோடி கோடி கோடின்னு நினைக்காதீங்க. நீங்க நினைக்க வேண்டியது பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன். எப்படி என் கஸ்டமரை சந்தோஷமா வச்சுக்கிறது, எப்படி ஒருத்தனுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்குறது, ஒருத்தன் எப்படி நல்லதா, ஒருத்தன் எப்படி நான் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஃபீல்ல வச்சுக்கிறது, ஒருத்தன் எப்படி நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்கிறது, அவனை எப்படி நமக்கு லாயலா இருக்கிற மாதிரி ஒருத்தன் எப்படி நடத்துறது, இந்த மாதிரியான மெச்சூரிட்டி இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கு. நீங்க முதல்ல குவாலிட்டியை வளர்த்துக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு தேவையான அந்த பணமா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் தானா தேடி வரும். சோ இதுதான் கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மிக அருமையான ஃபார்முலா. சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ரீவைண்ட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ இன்னைக்கு இந்த கோடிகள் சம்பாதிப்பது எப்படி, கோடிகளில் புரளலாமான்னு பார்த்தா கோடிகளை புரள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் பாசிட்டிவிட்டியில் புரள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து உங்க வாழ்க்கையை மிக சிறப்பானதாக நடத்துங்க.